ஓகே, இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, படம் பார்க்க வந்திருக்கோம். சவுதியில் முதல் முறையாக மாஸ்டர் படம் அப்படிங்கிற மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இதுதான் வந்து சினிமா தேட்டரு, எம்ஏ மூவி சினிமாஸ், அந்த மாலுக்கு தான் வந்திருக்கோம். பார்ப்போம், உள்ளே போய் படம் பார்ப்போம். சவுதியில் ரிலீஸ் ஆன ரெண்டாவது மாஸ் ஆன படம் அப்படின்னா அது வந்து மாஸ்டர் தான். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் அந்த படத்தோட டீசரை நம்ம பார்த்துருவோம். என்னங்க, இதுதான் படத்தோட டீசரு, எப்படி இருக்குது? மறக்காமல் நம்ம தமிழ்நிலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சவுதியில் இந்த தேட்டர்ஸில் என்னென்ன படம் ஓடுது அப்படிங்கிறத வந்து இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு மாஸ்டர் படமும், அதுக்கப்புறம் இவர் சிலம்பரசன் நடித்த ஈஸ்வரன் படமும் வந்து இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. ஈஸ்வரன் படம் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் இங்கே பார்க்கலாம். இது பக்கம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் அதிகமாக வருது. ஹாலிவுட் ஃபிலிம்ஸு அதிகமாக இங்கே வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து நமக்கு இந்த தேட்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன்ஸில் என்னென்ன படம் எந்தெந்த ஸ்க்ரீனில் ஓடுது அப்படிங்கிற மாதிரியும், அதோட டைமிங் எந்தெந்த டைமிங்க்கு வந்து இந்த படம் வருது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கலாம் இதில். தென் இது வந்து ஆன்லைன்லேயும் நம்ம பார்த்துட்டு டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அதுலேருந்து ஒரு கியூஆர் கோடு கொடுப்பாங்க, அந்த கியூஆர் கோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணால் போதும். ஸோ இந்த டிக்கெட்ஸ் அது இது எதுவுமே தேவையிருக்காது. இதுதான் தியேட்டரு. நம்ம ஊர் மாதிரியே இந்த சின்ன ஸ்க்ரீன்ஸு தேட்டர்ஸு, பெரிய தேட்டர் இல்லை, இது ஸ்க்ரீன் தேட்டர் மாதிரி நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் தேட்டர்ஸ் வந்துருச்சு. கொரோனாக்காக ரெண்டு ஷீட்டு விட்டு ஒரு சீட்டு, ரெண்டு சீட்டுக்கு ஒரு சீட்டு விட்டு போட்டு வச்சுருக்காங்க சீட்ஸ் எல்லாம். ஸோ டோட்டல் ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ சைஸ் தான், ஒரு 100, 50, 60, 100 பேர் உட்கரலாம்னு நினைக்கிறேன். 100 பேர் போடுற மாதிரி தான் இந்த சீட்ஸ் அமைப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து பாதி சீட்ஸ் தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் வந்து இப்போ சவுதி அரேபியாவில் இருக்குது. அதனால் பாதி சீட்ஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க, 2-1 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு மூவியில் பார்ப்போம். மாஸ்டர் படத்துக்கான பிஜிஎம் மியூசிக்கை அனிருத் பண்ணியிருக்காரு, நல்லா மாஸாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதி படம், அதாவது விஜயோட படம் வருது அப்படின்னா அந்த ஒரு ஒரு மாஸ் வந்து அவருக்கு எப்பவுமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிஜிஎம் அமைச்சிருக்காரு அனிருத். படம் பார்த்தாச்சு, படம் நல்லாயிருக்கு, சூப்பரான கமர்ஷியல் படம். எல்லா ரசிகர்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு விருந்தாக அமைஞ்சிருக்கு இந்த படம். நீங்களும் பாருங்கள், படம் நல்ல கமர்ஷியல் படம், நல்லாயிருக்கு. விஜயோட நடிப்பும் சரி, விஜய் சேதுபதியோட நடிப்பும் சரி, ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு கமர்ஷியல் படம்.
அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.